நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கிறது இந்த பிரம்மாண்டமான மாஸ்டர் செஃப் கிச்சன்ல நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ஜட்ஜஸ் இப்ப கூப்பிட்டுடலாம் இது மாஸ்டர் செஃப் தமிழ் எப்போ ஆடியன்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணி சரிங்க எல்லாரும் நம்மளோட முதல் ஜட்ஜ் செஃப் தம்பு தம்பு கிம்புனா பார்க்க தெம்பே இல்லாத மாதிரி இருக்காரு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா சமைங்க நான் உங்களோட சமையலோட சுவைய பார்க்க போறேன் சுவைய பார்க்கற மட்டும் செஞ்சாமா ஓகே சுவச்சாமா அவன் காலி நம்மளோட நெக்ஸ்ட் ஜட்ஜ் செஃப் பப்பிதா தெருவோரம் பப்பி பிடிக்கிற மாதிரி இருக்கா இவதான் செஃப் பப்பிதாவா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இவளே காப்பி தூள் போட்ட கலர்ல வந்து நின்னுட்டு இருக்கா இவன் நிறத்தை பார்க்க போறாளா வேலங்கிடும் நம்மளோட நெக்ஸ்ட் ஜட்ஜ் செஃப் புட் எல்லாரும் புத்தியை தீட்டுறீங்களோ இல்லையோ உங்க கத்திய தீட்டுங்க கிச்சன்ல இவர் என்ன சானா பிடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றனால ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிஷ் நீங்க இந்த கிச்சன்ல குக் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களோட பேண்ட்ரி ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்துருங்க யுவர் டைம் ஸ்டாப்ஸ் நவ் எல்லாரும் அவங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அந்த நீல மண்டி நீங்க என்ன டிஷ் பண்ண போறீங்க இது அவ்வளோ ஈஸியான டிஷ் இல்ல ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது ஒரு ஸ்வீட் தான் இதோட பேர் கேசரி அம்மா ரொம்ப டஃபான ஸ்வீட் ஏக்கா கேசரின்றீங்க எதுக்கு சிக்கன் எடுத்துட்டு வந்தீங்க அம்மா அது எல்லாரே ஏத்தாங்க நானே எதுக்கு மிச்சம் உன்னனும் ஏத்துக்கனே ஐயோ இந்த சார் வேற பக்கத்துல வராரு சரி இவரையே கேட்றோம் இன்னமா ரொம்ப பதட்டமா தெரியுறீங்க சார் நான் வந்து ஒரு ஸ்வீட் செய்யணும் கேழ்வரகுக்கும் கடுகுக்கும் வித்தியாசம் தெரியல அதனால ரெண்டு டீமே வந்துட்டேன் நீங்க கொஞ்சம் வாயில போட்டு மென்னு பார்த்துட்டு எது கேழ்வரகு எது கடுகுன்னு சொல்றீங்களா விளங்கிடும்

போது எனக்கு ரொம்ப படபடன ஆயிடுச்சு ஆல்ரெடி டைமிங் முடிஞ்சு போச்சு என்ன பண்றதுனே தெரியாம நானே சாக்லேட் சாஸ் பண்ணிட்டு இருந்தேன் சாக்லேட் சாஸ்ல salt வேற போட்டுட்டேன் sugar னு எனக்கு ரொம்ப பதட்டமா போச்சு அது யார் சாப்பிட போறோம் நான் கண்டிப்பா எலிமினேட் ஆயிடுவே நினைக்கிறேன் யார் சாப்பிட போறாங்க அவங்களோட நிலமையை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும் உங்களோட டிஷஸ் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க டேபிள் மேல வெச்சிட்டு நீங்க போய் உட்கார்ந்துக்கோங்களா உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக இப்ப நான் ஒரு பழம் காட்டுவேன் அது என்னன்னு நீங்க சொல்லணும் இது என்ன பழம் சரியான பதில் இப்ப நீங்க எல்லாம் உங்க பிளேஸ்ல போய் உட்காந்துக்கோங்க நாங்க உங்களோட டிஷஸ் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம் நாங்க உங்களோட டிஷஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் எதுவுமே எங்களால சொல்ல முடியல